தமிழ் சினிமாவில் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக பரபரப்பை ஏற்படுத்தி வருவது இமான் சிவகார்த்திகேயன் பிரச்சனை தான். இது குறித்து பல பிரபலங்கள் பேட்டியளித்து பல விஷயங்களை பகிர்ந்து வந்த நிலையில் நடிகை அனுப்பரமி சமீபத்திய பேட்டியில் சிவகார்த்திகேயன் இமான் விவகாரம் குறித்து பகிர்ந்துள்ளார். அதில் பாலிவுட்டை போல் இங்கும் நெப்போட்டிசம் இருக்கிறது, வெளியில் யாரும் சொல்றது இல்லை. எனக்கு பெரிய கேள்வி, இமான் எதற்கு காரணமே இல்லாமல் பேட்டி கொடுத்து சிவகார்த்திகேயன் எனக்கு துரோகம் செஞ்சிட்டாருன்னு எதற்காக கோடிட்டு காட்டணும்? இமான் முதல் மனைவி விவாகரத்து செய்து இரண்டாம் திருமணமும் செய்து விட்டார். இந்த சர்ச்சை எப்ப வந்திருக்கணும்? தன் குழந்தைக்கு எதிர்காலம் பாதிக்க கூடாதுன்னு இருக்கும் அக்கறையே எப்பவே சொல்லி இருக்கணும். குறிப்பிட்ட காரணத்திற்காக இமான் இதை செய்திருக்கிறார். யார் சினிமாவில் பாதிக்கப்படவில்லை? எல்லோருக்கும் குடி, புகையில்லை, கள்ள தொடர்பு எல்லாமே இருக்கு. இதை சிவகார்த்திகேயன் புதுசா அதை ஆரம்பிக்கவில்லை, அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியவில்லை. சிவகார்த்திகேயன் பாவம், விஜயபாக இருந்து இப்போதுதான் நடிக்க வந்திருக்காரு. அவரை போல் வளர்ந்து வரும் நடிகர்கள் உள்ளிட்ட பலரும் இது போல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். முன்னால் இருக்கும் சீனியர்ஸ் அவர்களை உளவியல் தொடர்பாக தடுத்து வருகிறார்கள். 100% சிவகார்த்திகேயன் பிடிக்காமல் இருப்பவர்கள் தான் இதற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார் நடிகை அனுப்பரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.